அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதில் ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் பதிவிடப்படும். இன்று நாம் காண இருக்கும் பதிவு அபிராமி அந்தாதியின் 39ஆம் பாடலும் 40ஆம் பாடலும் அதற்குரிய பொருளுரையும். 39ஆம் பாடல். நின் அருளை பெற என் குறையே அன்றி நின் குறை அன்று என்று கூறுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். ஆடுகை குன்றன் அடி தாமரைகளுக்குண்ட அந்தகன்பால் மீளுகை குன்றன் விழியின் கடையுண்டு மேலிவற்றின் மூலுகை கெண்குறை நின்குறையே அன்று மூப்புறங்கள் மாளுகை கம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலே. இப்பாடலின் பொருளுரை. முப்புறங்கள் அழியும் பொருட்டு மேருமலையை வில்லாக கொண்டு கனை தொடுத்த சிவனாரின் இடப்பாகத்தில் வீற்றிருக்கும் ஒளி பொருந்திய நெற்றியை உடையவளே, அடியவனை ஆட்கொள்வதற்கு உன் எழில் ஆர்ந்த தாமரை அத்திருவடிகள் உள்ளன. மரண காலத்தில் காலனிடத்தினிருந்து மீள்வதற்கு துணையாக உன் திரு கடைக்கண் நோக்காகிய அருளும் உள்ளது. மேற்சொன்ன இவ்விரண்டின் மேல் அடியவன் மனத்தினை செலுத்துதற்கு இன்னும் காலம் வராமல் இருப்பது அடியவன் குறையே அன்றி நின்குறை இல்லை அம்மா. 40ஆம் பாடல். புண்ணியத்தின் பயனை பகர்தல் இந்த பாடல். வானுதற் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திறைஞ்சி பேணுதற்கெண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. இப்பாடலின் பொருளுரை. ஒளி பொருந்திய நெற்றியில் கண்ணை உடையவளும் திருக்கடவூரில் வந்து தேவர்கள் அனைவரும் வந்து எப்பொழுதும் எக்காலத்தும் பூஜித்து வணங்கும் பொருட்டு வந்து உன் அருள் வேண்டி நிற்கும் எம்பெருமாட்டியும் மனதில் அறியாமை அகல ஞானம் பெருக தரிசிப்பதற்கு அருகே உள்ளவளும் நித்திய கன்னிகையாய் விளங்கும் அபிராமி அம்மையை அவளின் திரு சன்னதியில் நாடோறும் சென்று கண்டு போற்றி வணங்கிடும் அன்பராயினர் நின் எண்ணம் ஈடேறும் நிலை கண்டது அடியவன் முற்பிறவில் செய்திட்ட புண்ணியத்தின் பயனாகும் அம்மா. அபிராமி அந்தாதியின் பாடல்கள் ஒரு தனி தொகுப்பாக பிளேலிஸ்டில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அனைத்து பாடல்களையும் கேட்டு பலன் பெறுங்கள். அபிராமி அந்தாதியை தினமும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி. ஓம் சக்தி.